பிரைஸ் பெற்றுகார். கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சிக்காக ஆவலோடு எதிர்பார்ப்போடு கர்த்தர் என்னோடு பேசட்டுமே என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரோடும் பரிசுத்தமான வார்த்தைகளை தேவ சமூகத்திலிருந்து குடும்பமாக கொண்டு வருவதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் தற்செயலாக இந்த வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படும்படி உட்காரவில்லை. தேவநாய கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். இந்த வாக்கு தத்துவத்தின்படி உங்களோடு இடைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே வேறு எங்கும் செல்லாதிருங்கள், ஆவியானவர் உங்களோடு பேசப் போகிறார். எங்களோடு நீங்கள் திருப்பலாம். யோபு 29:4 இப்படி சொல்கிறது, தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் இழந்து போன சூழ்நிலை, ஐயோ அங்கே தனிமை, வேதனை, தன்னுடைய ஆத்மாவிலும் வேதனை, சரீரத்தில் வேதனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் எங்கே உட்கார்ந்திருந்தார் என்று நமக்கு நன்றாக தெரியும். வீதியிலே உட்கார்ந்திருந்த மனிதன்தான். ஐயோ எல்லாம் இழந்து போய் கவலையோடு உட்கார்ந்திருக்கிற அந்த யோபு சொன்ன வார்த்தை தான், அவருடைய இரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தில் இருந்தது. ஹாலலூயா! எவ்வளோ பெரிய நிச்சயம்! அவருக்கும் தேவனுக்குள்ள உறவை குறித்து இங்கே தெளிவாக காண்பிக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய இரகசிய செயல். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு அவருடைய வழியை வெளிப்படுத்துகிறாரா? பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவருடைய இரகசியங்களின் உக்கிரக காரணம் என்று சொல்லுகிறார். தேவனாய் கர்த்தர் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். தம்மோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வெளிப்பாடுகளை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். யோபு கர்த்தரோடு இருந்தார், கர்த்தர் யோபோடு இருந்தார். ஆகவே தான் தேவனுடைய இரகசிய செயல் கர்த்தருடைய இரகசிய செயல், மனிதனுடைய இரகசிய செயல் அல்ல. பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் என்ன செய்ய போகிறார் என்கிற செய்தியானது யோபுக்கு சொல்லப்பட்டது. ஹாலலூயா! நீங்கள் பார்ப்பிலென்றால், யோவன் 5:24-25 பார்ப்பிலென்றால், பிதாவானவர் செய்கிறதாக குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி தாமாக எதையுமே செய்யவில்லை. எல்லாம் தேவனுடைய ஒழுங்கின்படியே நடக்கிறது. கர்த்தராக தேவன் எதை தம்முடைய ஆதீனத்தில் குறித்து வைத்தாரோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஏதும் தேவ திட்டத்தில் தற்செயலாக நடந்தது என்று சொல்வதற்கு இடமில்லை. எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் நினைத்தபடியே செய்கிறார். தாம் நிர்ணயித்தபடியே எல்லாவற்றையும் நிறைவு பண்ணுகிறார். ஹாலலூயா! நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஏதோ தற்செயலாக இந்த காரியம் நடக்குன்னு சொல்ல வேண்டாம். உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் ஒவ்வொன்றும் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபையாக இறங்கி கொடுத்தது. ஒருவேளை ஒரு டூ வீலராக இருக்கலாம், இல்லாவிடில் ஒரு சின்ன வீடாக இருக்கலாம், ஒருவேளை சின்ன ஒரு ஹேண்டில் வைத்திருக்கிற மொபைலாக இருக்கலாம். எவைகளாக இருந்தாலும் சரி, தேவனாய் கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து கொடுத்தாரே, அதற்கு நன்றியுள்ளவராக இருங்கள். அதை பத்திரமாக பாவியுங்கள். கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். அவைகளுக்கு உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேகரை பார்த்திருக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை தள்ளி விடுவார்கள், ஆசீர்வாதத்தை மேன்மையாக எண்ண மாட்டார்கள். ஆசீர்வாதம் கிடைக்கும் வரை அதற்காக போராடிக்கொண்டே இருப்பார்கள். வீடு கட்டும் வரை போராடிக்கொண்டே இருப்பார்கள். ஆண்டவரே வீடு கட்ட வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். தேவனாய் கர்த்தர் கிருபையாக இறங்கி அவருடைய ஜபத்தை கேட்டு அவர்களுக்கென்று ஒரு குடியிருப்பின் நிலையை கொடுப்பார். தேவனுடைய திட்டத்தின்படி தான் அந்த குடியிருப்பின் நிலை இருக்கும், தற்செயலாக அல்ல. ஏனென்றால் வசனம் தெளிவாக சொல்கிறது, குடியிருப்பின் நிலைகளை கர்த்தரே ஏற்படுத்துகிறார். கர்த்தரே ஏற்படுத்துகிறார். இன்னான் இதிலே குடியேறுவன் என்று கர்த்தருடைய திட்டத்தின்படி தான் இருக்கிறது. இவர்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் அந்த இடத்தை காண்பிக்கிறார். இவர்கள் அஸ்திவாரம் போடுவார்கள். தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய கரம் தான் அஸ்திவாரம் போடுகிறது. அவர் தான் வீடை கட்டுகிறார். வீடு கட்டுகிறது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. பிரியமானவர்களே, வீடு கஷ்டப்பட்டு ஜெபிப்பார்கள். தேவ சமூகத்திலே கண்ணீரோடு பிரார்த்தித்து கொண்டே இருப்பார்கள், கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். தேவனாய் கர்த்தர் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லை வைத்து வீடை கட்டி கொடுப்பார். சில மாதங்கள் ஆகும், வீட்டிலே வந்து உள்ளே செட்டில் ஆன உடனே கொஞ்ச நாள் வீடை அறைய பார்க்கும் பொழுதுதான் சந்தோஷத்தில் கர்த்தருக்கு சமூகத்தில் ஆர்ப்பரிப்பார்கள், துதித்து கொண்டே இருப்பார்கள். நாள் ஆக ஆக, மாதம் ஆக ஆக, வருடம் ஆக ஆக, அவர்கள் என்ன செய்வார்கள்? முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். தாவீது தெளிவாக சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, அவர் செய்த சகல உபாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. எனக்கு தெரிந்த ஒரு வங்கி அதிகாரி ஒரு சாதாரணமான ஒரு கிளர்க் வேலையில் இருந்தார். தேவசமூகத்திலே காத்திருந்தார். ஆண்டவரே எனக்கு உயர்வை கொடு,
எனக்காக பேசுவதற்கு ஒருவருமே இல்லை, நீர் எனக்காக உயிரை கொடும் என்று சொல்லி தேவசமுத்திர இரவு பகலாக ஜெபித்து கொண்டே இருந்தார். நடந்தது என்ன தெரியுமா பிரியமானவர்களே? போட்டியும் இன்னும் பணத்தினால் நிறைந்த இந்த உலகத்தில் தேவனாய் கர்த்தர் இந்த உத்தமமான மனுஷனுடைய ஜபத்தை கேட்டார். கேட்டதன் நிமித்தம் சாதாரணமாக கிளர்க்காக வேலை செய்தவர் சிம்பிளாக எக்ஸாம் எழுதினார். ஒரு கஷ்டமான எக்ஸாம் தான், ஆனால் இவர் சிம்பிளாக எழுதினார். தேவனாய் கர்த்தர் அவருக்கு தயை பண்ணினார். தேவ சமூகத்தில் அவருக்கு இரக்கம் கிடைத்தது. தேவனாய் கர்த்தர் கிருபையாக மனதிறங்கினார். ஒரு பெரிய ஆஃபீஸராக ஆகும்படி தேவனாய் கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பார். அவர் பேங்கில் செல்லும் பொழுதும், ஆண்டவரே இந்த வேலைக்கு நான் லாய்க்கல சுவாமி, எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, இந்த சீட்டில் உட்காருவதற்கு ஆஃபீஸராக உட்காருவதற்கு நான் என்ன தகுதி இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டே வந்து அமர்வார். அது மாத்திரமல்ல, அவருடைய சிக்னேச்சர் அப்ரூவலுக்காக ஏராளமான ஃபைல்ஸ் வரும், ஏராளமான செக்ஸ் வரும். இவர் தான் லாஸ்ட் அப்ரூவ் பண்ண வேண்டும். இந்த மனிதர் என்ன செய்வார்? ஒவ்வொரு கையெழுத்து போடும் பொழுதும், ஆண்டவரே சுவாமி இந்த பதவி நீர் கொடுத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய கையெழுத்திடுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு செக்கில் கையெழுத்து போடும் பொழுதும், ஒவ்வொரு கையெழுத்து போடும் பொழுதும் கர்த்தரை முன்வைப்பார். கூட இருக்கிற பியூன் சொல்லுவான், சார் லேட்டாகும் சார், அந்த கஸ்டமர் வெளியே நிற்கிறான் சார், சத்தம் போடுறான். பரவாயில்லப்பா, சத்தம் போடட்டும், என் ஆத்துமா கர்த்தரை துதிக்கும். ஹல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. மறக்காமல் இருக்கும்பொழுதுதான் நம்முடைய கூடாரத்தில் தேவனுடைய ரகசிய செயல் இருக்கும். நம்முடைய வீட்டுகளிலே கர்த்தருடைய ரகசிய செயல் இருக்க வேண்டும் என்றால் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். துதித்து கொண்டே இருக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் அந்த இடத்துல வந்து வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணும் பொழுது பிதாவாகிய தேவன் தம்முடைய திட்டத்தை பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, தேவனுடைய ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்தில் இருக்க வேண்டும் என்றால் நாம் தினந்தோறும் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துபாய் தேசத்திற்கு சென்றிருந்த பொழுது பாத்ரூமில் குளிக்கும்படியாக சென்றிருந்தேன். வெளியே இருந்து என்னுடைய நண்பர் சொன்னார், பிரதர் நீங்கள் எப்பொழுதும் போல இங்கே தண்ணீர் யூஸ் பண்ண வேண்டாம், பயன்படுத்துகிற ஒவ்வொரு பக்கெட் தண்ணிக்கும் நாங்கள் ஏராளமாக பில் கட்ட வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் இந்த தண்ணீருடைய வேல்யூ என்ன என்பதை. அரபு நாடுகளுக்கு செல்லும் பொழுது புரிந்து கொண்டேன். ஒவ்வொரு முறை தண்ணீரை பார்க்கும் பொழுதும் தேவனாய் கர்த்தனுடைய உள்ளத்தில் ஒரு துதிக்கிற ஒரு இதயத்தை கொடுப்பார். ஆண்டவரே சுவாமி, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு நல்ல தண்ணீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்ல வைப்பார். காலையிலே சூரியனை பார்த்த உடனே கர்த்தருக்கு நன்றி செலுத்த வைப்பார். இன்னும் சந்திரனை பார்க்கும் பொழுது அவருக்கு நன்றி செலுத்த வைப்பார். வாகனத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு நன்றி செலுத்த வைப்பார். இப்படி நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய கூடார செயல் நம்முடைய இலைகளில் இருக்கும். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற காரியம், ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாமல் இருங்கள். அவருடைய ரகசிய செயல், கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் குறித்து என்ன திட்ட வைத்திருக்கிறாரோ அந்த செயலை நம்முடைய இலைகளே செய்யும்படி விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி செபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய ரகசிய செயல் எங்களுடைய இலைகளிலே இருப்பதாக. அப்பா, சத்துரு புரிந்து கொள்ள முடியாத உம்முடைய ரகசிய திட்டங்கள் சத்துனுடைய கண்களுக்கு மறைத்து அப்பா எங்களை மறைத்து வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. உம்முடைய ரகசிய செயல் இன்று முதல் எங்களுடைய கூடாரத்திலே இருப்பதாக. அதற்கு அஸ்திவாரமாக நீர் சொன்னீரே, நன்றியோடு இருக்கும் பொழுது எங்களுடைய கூடாரம் நன்றி பலி செலுத்தி கொண்டே இருக்கும் பொழுது, எங்களுடைய எல்லைகளிலே கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது, கூடாரத்தின் மேல் கர்த்தருடைய ரகசிய செயல் இருக்கும் என்று ஆவியானவர் நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அன்புக்காக நன்றி சுவாமி. உம்முடைய ரகசிய செயல் எங்களிலே இருக்கும் பொழுது நாங்கள் இருளை கடந்து போவோம் சுவாமி, வெளிச்சத்திற்குள் நாங்கள் வருவோம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதியும். விசேஷமாக கடன் தொல்லையோடு கஷ்டங்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளப்பா, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். என்ன குற்றம் செய்தாலும் என்ன குறைகள் இருந்தாலும் தயவாய் மன்னித்து உம்முடைய மிகுந்த கிருபையின்படி இறங்குவீராக. தானியேல் 9:10 சொல்லப்பட்டது போல உம்மிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் ஏராளமாக உண்டே. கிருபையாய் மன்னித்து இறங்கி நீர் அற்புதம் செய்கிறீர், அதற்காக நன்றி. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும்.
உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அவருடைய ரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தின் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்துரு பார்க்க முடியாது. உங்கள் எல்லைகளில் கர்த்தருடைய அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆமென்.